ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் நகராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் 7 கோடி ரூபாய் மதிப்புள்ள பூங்கா இடம் காணாமல் போனதாக திமுக கவனிசிலர் குற்றம் சாட்டியது பரபரப்பை ஏற்படுத்தியது. அரக்கோணம் நகராட்சியின் சாதாரண கூட்டம் அதன் தலைவர் லட்சுமி பாரி தலைமையில் நடைபெற்றது. இதில் துணைத் தலைவர் கலாபதி அன்பு லாரன்ஸ், நகராட்சி ஆணையாளர் லதா, பொறியாளர் ஆசீர்வாதம் மற்றும் கவுன்சிலர்கள் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் நகரமன்ற திமுக குழு தலைவரும் 25வது வார்டு திமுக கவுன்சிலருமான துரை சீனிவாசன் பேசுகையில், என்னுடைய 25வது வார்டுக்குட்பட்ட பகுதியில் 7 கோடி ரூபாய் மதிப்பிலான பூங்கா இடத்தை கடந்த முறை இருந்த 2 கவுன்சிலர்கள் விற்றுவிட்டனர். பூங்கா இருந்த இடமே தெரியாமல் உள்ளது. மொத்தம் 38,000 சதுரடி என்பது குறிப்பிடத்தக்கது. இதுகுறித்து தகவல் அறியும் உரிமைச் சட்டத்தில் நகராட்சி அதிகாரியிடம் கேட்டதற்கு தகுந்த பதிலளிக்கவில்லை. ஏன் எதற்கு என கேட்டால் பதில் தர முடியாது என குறிப்பிட்டுள்ள கடிதத்தை நகராட்சி கூட்டத்தில் காண்பித்து துரை சீனிவாசன் கேள்வி எழுப்பினார். அதற்கு நகரமைப்பு ஆய்வாளர் பழனிவேல் விசாரணை செய்து தகவல் தரப்படும் என்று மழுப்பரான பதில் அளித்தார். ஆளும் கட்சியான திமுகவை சேர்ந்தவர் நகரமன்ற தலைவராக இருக்கும் நகராட்சியில் திமுக கவுன்சிலர் பூங்காவை காணவில்லை என குற்றச்சாட்டு முன்வைத்து பேசினார். மேலும் 41 லட்சம் ரூபாய் நகராட்சி சார்பில் மின்வாரியத்திற்கு செலுத்தியும் இன்னமும் சாலை ஓரமுள்ள மின்கம்பங்களை அகற்றி வேறு இடத்தில் நடப்படாமல் உள்ளது என்றும் திமுக கவுன்சிலர் துரை சீனிவாசன் குற்றம் சாட்டினார். இந்த சம்பவங்கள் அரக்கோணம் நகராட்சியில் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. நகராட்சி ஆணையர் அவர்களுக்கும் நகரமன்ற தலைவர் துணைத் தலைவர் நகர